Hello friends, welcome to Blissful Life. Hi friends, in our channel, Palak Chapathi, every Saturday, we will see this recipe is very different and super. Normal chapati is very tasty. Every Saturday, we will see this video. பாலக் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் பாலக்கீரையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணியிலேருந்து வடிகட்டி கீரையை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாரில் ஆட் பண்ணியிருக்க பாலக்கீரையோட ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், தேவையான அளவு சால்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே ஆயில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் போல் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி. இப்போ 1/2 ஹவர் ஆகிடுச்சு, மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை சப்பாத்தி பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மணையில் வச்சு இதை சுற்றி நல்லா கோதுமை மாவு போட்டு இதை நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை திரட்டியாச்சு. எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்க தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தி ஆட் பண்ணிடலாம். இதை சுற்றி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற இருக்க சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பாலக் சப்பாத்தி ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.